வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீண்டும் ஒரு விஜய் அண்ணாவோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோஸ் கிட்ட பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் அண்ணா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு நம்ம அவங்க கட்சியோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு வீடியோ வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்துச்சுன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இது அடுத்தது நம்ம டுடே ட்ரெண்டிங்லேருந்து போட்டிருந்தாங்க, விஜய் பாலிடிக்ஸ் என்ட்ரி, தமிழக வெற்றி கழகம், விஜய் குவைட்ஸ் நோ மூவிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீடியோ கூட லைக் பண்ணிருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிருங்க. நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். India's number one troll channel. டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு துசி ஆனந்த் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜய் அரசியல் கட்சியின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் சூப்பர் சூப்பர். எங்கள் தலைவர் கட்சி இது அறிவிச்சிருக்கிறார் என்பது தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கும். ரசிகர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். கைகிலேயே பிடிக்க முடியாது. டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்த நிலையில் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இரண்டாயிரத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. நீ எப்படி ஆயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். மாப்பிள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். ஒப்புக்கொண்டிருக்கும் படத்தை முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் பணி மேற்கொள்வேன் அப்படிங்கறதும் விஜயோட அறிவிப்பாக இருக்கிறது. ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என விஜய் தெரிவித்திருக்கிறார். நான் கோயிலுக்கு போறது இந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் புறவு முஸ்லீம், மற்ற நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இது நேற்று இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொண்டு நடக்கக்கூடிய சம்பவம். பல ஆண்டுகளாக நாங்கள் சமூக பணிகளை செஞ்சுச்சு வரோம், ஆனா ஒரு இயக்கமாக செய்வதுங்கிறது இயலாத காரியமாக இருக்கு. அதனால அந்த இயக்கத்திற்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுவதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்கு. தமிழ்நாட்டில் புதிய கட்சி துவக்கம். இந்த காசை ஜனங்களுக்கு என்ன செய்யும்? நாட்டுக்கு நல்ல ஒண்ணு வரல, நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறோம். தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், இன்னொரு ஆட்டோக்கார நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படின்னு சொல்றாரு. சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் அனைத்து கட்சிகள் மீதான விமர்சனமாக திரு விஜயின் விமர்சனம் இது இருக்கு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது, இதுவரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு, ஜெயிச்சவங்க கூட நல்லது பண்ணிருக்கானா? மிக முக்கியமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதால் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தன்னுடைய கட்சி என்பதை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ரைட்டு தம்பி வணக்கம் தம்பி.
என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனது பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம். சார், திரும்ப உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவனா? என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க? திரும்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஏறுங்க சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தான் நமது இலக்கு. வாங்க கியூல போய் கடைசியில நில்லுங்க. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கியூல முன்னாடி போய் நிக்க முடியுமா? இது ஜனநாயக நாடு, கியூ போட்டு போடுறது இதெல்லாம் இருக்குதான் செய்யும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியுடைய கொடி, சின்னம், கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் முன்வைத்து மக்களை சந்திக்க போகிறார் நடிகர் விஜய். சில விஷயங்கள் கேட்கறத விட பார்க்கறது தான் த்ரில்லிங்கா இருக்கும். See me in action. ஏன்டா இப்ப கைதட்டினீங்க? இன்னும் ரெண்டு ஜெனரேஷன் ஆனால் நம்ம உருப்பிட முடியாதுடா. சார், நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும். மக்களின் இதயத்துக்கு நெருக்கமா இறங்கி செல்லணும். அது செய்யறது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கும். அது 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அது நெருங்க முடியும். அதை தம்பி செய்வார்னு நான் நம்புறேன். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்ள. அப்படியா? இப்ப கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு, அது நல்ல பேரா இருக்கு. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது எங்கிற மாதிரி ஆளுகளுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அது திராவிடம்ங்கிற பேர் இல்லாம இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி தான், பெரிய வெற்றி தான். சட்டமன்ற தேர்தல்ல விஜயுடைய அரசியல் கட்சியுடன் தங்களுடைய கட்சியானது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து இப்ப இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, தம்பிட்டு தான் கேட்கணும். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அவரு எனக்கு பின்னாடி வர்றாரு, நான் அவர் கோட்பாட்டை வச்சு ரொம்ப தூரம் பயணிச்சுட்டேன். அவர் முன்னாடி வச்சு பயணிக்கிறதும் ஏற்பாடு இருந்தா அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம அண்ணன் வச்சு துணை இருக்கலாம், இல்ல நம்ம தனிச்சீங்களா, அவர் தான் சொல்றதுதான் சொல்றது. கேளு, அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தான், அண்ணனுக்கு நீடா. என்ன இருந்தாலும் பையனுக்கு ஓட்டு போட போற அம்மாவா எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இதுல இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பேருக்கு ஏத்த மாதிரியே தமிழகத்தில் வெற்றி பெறும். மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே, முன்னால வந்து நின்னு வழி அனுப்பி வைதாயி. மகராசனா போய் என் தங்கம் பருந்தாயி. இந்திய ஜனநாயகத்துல யாருக்கு வேணா அரசியல் இயக்க மாறன் என்று அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறார், அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கணும். Wish you all the best. உங்க ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அரசியல் என்றது ஒரு சமத்துவம். அந்த பெருங்கடல்ல நீந்தி கரை சேர்ந்தவங்களும் உண்டு, மூழ்கி போனவங்களும் உண்டு. அதுக்கு வந்து மூழ்கி கரை சேர்ந்தவங்களும் உண்டு, நீந்தி இது மூழ்கி போனவங்களும் உண்டு, நீந்தி கரை சேர்ந்தவங்களும். புரியல. சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் தயார். நல்லது தம்பி. ஜெயித் குத்து குத்துரா, இங்க குத்து 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 எங்க வேணாலும் குத்து, குத்தி பாடுறா. ஸோ ஓகே, நம்ம தமிழக வெற்றி கழகம் அதிலோட வீடியோ தான் நம்ம 3வது வீடியோ பார்த்துருக்கோம். 3வது வீடியோல வந்து தரமான நிறைய சம்பவங்களை நான் பார்த்தேன். அந்த ரெண்டு வீடியோலும் அது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ரீவெயின்ட்னு ஒரு வீடியோ இருந்துச்சு. அவர் என்னென்ன லைஃப்பில் என்னென்ன அவரோட லைஃப்பில் சந்திச்சு அரசியலால் என்னென்ன கஷ்டப்பட்டு அவர் வெளியே வந்தார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சினிமா துறையிலையும் சரி எல்லா இடத்துலையும் எப்படி வந்தாருன்றது. ரெண்டாவது, நம்ம எம்டி ஹேட் அவர் போட்டதில் வந்து நம்ம அந்த அவரோட மீம்ஸ் ரியாக்ஷன், மீம்ஸோட ரியாக்ஷனை வந்து நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனால் இந்த இதில் வந்து அவர் நியூஸில் வந்த அவரோட வெற்றி கழகம் கழகத்தோட பேர் அறிவிச்சதோட கட்சியோட பேர் அறிவிச்ச நாளோட அந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அவர் என்னென்ன கோட்பாடுகள் அதில் வந்து போட்டிருந்தாரு, என்னென்ன இதனால இந்த கட்சியோட பேர் இதை வச்சுருந்தாங்க, தென் அப்புறமா நம்ம சீமான் அதில் வந்து பேசியிருந்தது, அது கட்சி சம்பந்தமாக ரெண்டு நம்ம அவங்க இப்போ அவர் என்ன அவர் நம்ம உதய அண்ணா பேசினது,
அப்புறம் வந்துட்டு எல்லாருமே அம்பேத்கர் அவர் பேசினது தாத்தா பத்தா நினச்சார், அதை வேற போட்டு ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ எனிவேஸ் ஃபன்னாட்டு எல்லாத்தையும் ஃபன்னாக கொண்டு போகணுமேன்ட்டு கொண்டு போயிருந்தாங்க. என்ன வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்களா இல்லைன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு கூட வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.